எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடு பார்த்தீங்கன்னா மாடியில் தான் இருக்குது, முதல் மாடி. இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி இருக்குது. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் வந்து மாடி வீடுங்கிறனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டு கொடுக்கறது நமக்கு ரொம்பவே சேஃப்டின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் பூட்டி வச்சுட்டு மற்ற கதவு வந்து ஓப்பனில் வச்சுக்கலாம். நான் எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த கதவு பூட்டி தான் வச்சுருப்பேன். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நடப்பாதை மாதிரி தான் இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இருக்கும். இந்த கொய்யா மரம் இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டோ அதே அளவுக்கு எனக்கு மைனஸ் பாயிண்ட். ஏன்னு பார்த்திங்கன்னா இதிலேருந்து எனக்கு தேரை வந்து அதிகமாக வீட்டில் வந்து தொல்லை கொடுத்துட்ருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து செப்பல் ஸ்டாண்டு தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் எல்லாமே அந்த மண் சேறு சகதியாகி ரொம்பவே அசிங்கமாயிரும். மழை வந்தால் மட்டும் இந்த இடம் எனக்கு ரொம்ப நச்ச நச்சனாயிரும். அப்படியே உள்ளே போனோன்னா மரக்கதவு வரும். இதை வந்து நான் எப்போதுமே லாக் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஏன்னா சைடில் வந்து மரம், பலாமரம், மாமரம்லாம் இருக்கிறனால பூச்சி ஒட்டெல்லாம் வந்துடும். மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு தேரை வர்றதுனால நான் அந்த கதவை லாக் பண்ணி தான் வச்சுருப்பேன். இப்போ அந்த சைடில் பார்த்திங்கன்னா எனக்கு மூணு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னல் வந்து இந்த வீட்டுக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ஜன்னலில் இந்த காத்தடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காற்று வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலாமரம் இருக்குது, அதோடய காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக வீட்டுக்குள்ளே அடிக்கும். அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தனால நான் வந்து ஹேண்ட்பேக்கை வெளியில் வச்சுருக்கேன். சோஃபா இங்கே பார்த்திங்கன்னா டீப்பாய் இருக்கும், ரெண்டு சேர் போட்டிருப்போம். சைடில் பார்த்திங்கன்னா சிலிண்டர் இருக்குது. இந்த இடத்துல எப்போதும் இது இருக்காது, நான் வந்து இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ சிலிண்டர் வந்து கொடுத்துட்டு மாற்றணும், அதுக்காக வச்சுருக்கேன். ஹாலில் வந்து செல்ஃப் இருக்குது. இந்த செல்ஃப் எப்போதுமே வந்து எம்டியாக தான் வச்சுருப்பேன். இப்போ வந்து இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுனால பிள்ளைங்க வந்து அதோட இந்த இடத்துல புக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து நைட்டில் படிக்கிறதுக்கு ஓதுறதுக்காக நான் இந்த இடத்துல வந்து பாய் போட்டு வச்சுருப்பேன். அதே மாதிரி தொழுகிறதுக்கு சல்லா. மணி பிளான்ட் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்குறேன், ஆனால் வளரவே இல்லை, அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து எண்ணெய் ஜாடி வச்சுருப்பேன். என்னோடய எண்ணெய் ஜாடி மட்டும் இங்கே இருக்கும். மே செல்ஃபிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரி, நோட்டு, இந்த ஓதுறதுக்கு தொழுகிறதுக்குள்ள அந்த தூசு எல்லாமே வச்சுருப்பேன். குரான்லாம் இங்கே தான் வச்சுருப்பேன். ஏன்னா டக்குன்னு எடுத்து தொழுகிறதுக்கு ஓதுறதுக்கு இங்கே தான் ஈஸியாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா அப்சா நான் வந்து ஏதாவது பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃப்ளவர்லாம் அதெல்லாம் மேலே வச்சுருக்கேன். இது வந்து நான் குற்றாலத்தில் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது, ஆனால் இப்போ தான் இந்த வீட்டில் வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன். ஹால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பெருசாக இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமு. ஹாலில் பார்த்தீங்கன்னா இது வந்து காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் வரும். ஒவ்வொரு ரூமாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுதான் கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்கும். ஆனால் இந்த ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது. இது வந்து எனக்கு கல்யாணத்துக்கு எங்கள் அத்தா வந்து சீர் வச்ச கட்டில் தான். தம்பிக்கு தொட்டியில் தூங்க போடுறதுக்காக தொட்டி இங்கே தான் மாட்டி வச்சுருப்பேன். அவரோட விளையாடு ஜாமா பார்த்தீங்கன்னா அந்த கூடையில் இருக்கும். பக்கத்தில் சைடில் வீடு தெரியறனால நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கேன். இந்த பெட்ஷீட் பற்றி நான் வந்து ஏற்கனவே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பெட்ஷீட் வந்து கிளையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபில் வந்து துணி இருக்கிறது அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் போட்டிருப்பேன். தம்பியோட துணி வைக்கிறதுக்காக சின்ன கபோர்டு மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு பண்ணி கொடுத்தது. அதில் வந்து தம்பியோட மருந்து கூட எல்லாமே வச்சுருக்கேன். இந்த ஹேங்கரில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்ட்பேக் இங்கே தான் மாட்டியிருக்கும். பேஸ்கெட் மேலே பார்த்திங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் நியூஸ் பேப்பர், தம்பியோட ஒய்ஃப்ஸ்லாம் வச்சுருப்பேன். அப்போ தான் டக்குன்னு தம்பி வந்து ஏதாவது வாமிட் போயிட்டாலும் இல்லை பாத்ரூம் போயிட்டாலும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டக்குன்னு எனக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து அவர் அப்பப்போ கிளச்சி போட்டுருவார் அதில் இருக்க துணியை. இப்போ சைடில் பார்க்கலாம். இங்கே ரூம்லேருந்து பார்க்கும்போது நேராக வந்து எனக்கு கிச்சன் தெரியும். இந்த கிச்சன் தெரிகிறதே எனக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா தம்பி வந்து தூங்கும் போது நான் கிச்சன்லேருந்து பார்த்துக்குவேன் தம்பியை. இப்போ ரெண்டாவது ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா நார்மலாக சின்ன ரூமாக தான் இருக்கும். இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இங்கே வந்து சைடில் அந்த கதவுக்கு பின்னாடி வந்து சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கர் அடிச்சிருக்கோம். துணி எவ்வளோ மாட்டியிருந்தாலும் வெளியில் வந்து அசிங்கமாக தெரியாது. இங்கே பார்த்திங்கன்னா தரையில் விரித்து படுக்கிற அந்த பெட்டு, தலைவாணி எல்லாமே இங்கே தான் வச்சுருப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து கொஞ்சம் எம்டியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா தம்பி வந்து எது வச்சாலும் உருட்ட ஆரம்பிக்கிறாரு. அதனால் இந்த கபோர்டில் வந்து நான் வந்து ரொம்ப திங்ஸ்லாம் வைக்கல. இந்த பீரோல் வந்து ரெண்டு பீரோல் இருக்குது. இப்போ இந்த பீரோலோட இந்த கைப்பிடியில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பை மாட்டிட்டு அதில் வந்து பிள்ளைங்களோட டை, பெல்ட்டு, சாக்ஸு, ரிப்பனு, ஐடி கார்டு எல்லாமே இதில் தான் வச்சு கொடுத்துருக்கேன். அப்போ தான் ஸ்கூல் கிளம்புற சமயத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்கோம். சைடில் பார்த்திங்கன்னா டைலரிங் மிஷின் வச்சுருக்கோம்.
மிஷினில் தைச்சி ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனாலையும் தைக்க முடியல, இப்போ தம்பி இருக்கிறனால சுத்தமாகவே தைக்கிறதில்ல. இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கக்கூடிய நம்ம அந்த பவுடரு, எண்ணெய் பாட்டில், சீப்பு எல்லாமே தம்பி அந்த இடத்துல வச்சா உருட்டிகிட்டே இருப்பான். அதனால் நம்ம வந்து இந்த தையல் மிஷின் மேலே வந்து இப்போதைக்கு இங்கே தான் வச்சுருக்கோம். பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரேக் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் தான் அவள் வந்து எல்லாமே திங்ஸ்லாம் வச்சுக்குவாங்க. நம்ம வீட்டில் இந்த ஜன்னல் இருக்கிறது ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அந்த ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்கும். அதனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா காலையில் சாயங்காலம் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும். ஆட்டோ ஸ்கூட்டி எல்லாமே போயிட்டுருக்கும். தம்பிக்கு வந்து வேடிக்கை காமிச்சு சாப்பாடு ஊட்டுறதுக்கு இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்து பாத்ரூமில் வந்து எப்போதுமே டஸ்ட்பின் வைக்க மாட்டேன், வெளியில் தான் வச்சுப்பேன். இது வந்து நம்ம ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச் பாத்ரூம் தான். நார்மலான ரூமுங்கிறனால இந்த ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் அதிகமாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கும் போது தான் நமக்கு கிச்சன் எப்படி தெரியும். ஏற்கனவே நம்ம ராசி டிப் சேனலில் பார்த்திங்கன்னா கிச்சன் டூர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம கிச்சனை இன்னும் டீட்டெயிலாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறையா உங்களுக்கு டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கிச்சனுக்கு சைடில் பார்த்திங்கன்னா பால்கனி இருக்கும். இந்த பால்கனி பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சனில் இருக்கிறது ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போவாவது தேவைப்படக்கூடிய அன்ன கூட பக்கெட்லாம் வச்சுருப்பேன். மாடியில் துணிக்காய போடுறதுக்கு இந்த பக்கெட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு உச்சா துணிக்காக என்னோடய பழைய நைட்டிஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடியெல்லாம் வளர்த்துட்ருக்கோம். நிறைய செடி வளர்த்து வீட்டில் ஆள் இல்லாதப்போ ரெண்டு மூணு நாள் ஆள் இல்லாமல் இருந்தனா எல்லாமே கருகி போயிடும். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா தக்காளி விதையெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ தக்காளி செடி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாங்காய் செடியெல்லாம் கூட வந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கருகிருச்சு, வீட்டில் ஆள் இல்லாமல் தண்ணி ஊற்றாமல். இப்போ பார்த்திங்கன்னா மருதாணி செடி தான் வந்து ஊண்டி வச்சுருக்கோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா கொய்யா மரம், மாங்காய் மரம், பலா மரம், எலுமிச்சை செடி எல்லாமே இருக்கும். நல்ல காத்தோட்டமாக இருக்கும். மழை பெய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா காற்றடிக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மழை பெஞ்சால் இந்த இடத்துல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறனால மழை பெய்யும் போது இந்த இடத்த வந்து தூசியும் அந்த தண்ணியும் சேர்ந்து எல்லாம் அப்படி நச்ச நச்சன ஆயிரும். இப்போ இங்கே தான் கீழே பார்த்திங்கன்னா அழுக்கு கூட வச்சுருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் தான் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து நான் தொடப்பம் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு அப்படின்னா கீழே விளக்க மாதிரி இருக்கும் போது அதில் அப்படி நொச நொசம் நினைஞ்சிருது. அதனால் மேலே போட்டு வச்சுருப்பேன். இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா வாஷ் மிஷின் இருக்குது. கீழே தான் வந்து டஸ்ட்பின் வச்சுருப்பேன். வாஷிங் மிஷினுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னல் வந்து கிச்சன்லேருந்து அப்படியே தெரியும். இந்த ஜன்னல் வந்து நம்ம வந்து பால் பாக்கெட்டை நான் வந்து இந்த இடத்துல தான் வைப்பேன். பால் வந்து உடச்சி எப்போ காய்ச்சிடணும் அந்த சமயத்தில் இங்கே வச்சுருவேன். மொத்தமாக ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடையில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். இதோட பிளாஸ்டிக் டப்பாலாம் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பாத்திரக்காரவங்கள்ட்ட போட்டுட்டு அதில் வர்ற காசை பிள்ளைங்களுக்கு உண்டியலில் போடுறதுக்காக கொடுத்துருவேன். சைட்லலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த பால்கனியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பொந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா செங்கல் வச்சுருக்கோம். இது வந்து அந்த மழை பெஞ்சு ரொம்ப நசநசன்னு இருந்துச்சு அப்படின்னா நான் அதிகமாக தண்ணி ஊற்றி இந்த இடத்துல கழுவிடுவேன். கழுவுனதுக்கப்புறம் ரொம்பவே பார்க்க பளிச்சுன்னு சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். நம்ம வீடும் சரி கிச்சனும் சரி ரொம்ப ஹைஃபையெல்லாம் இருக்காது. நார்மலான கிச்சன் மாதிரி வீடு மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறனால இங்கே நான் வாஷிங் மிஷின் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறையவே டஸ்ட் ஆயிரும். இதை வந்து நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி பார்த்தா ஹோம் டூர் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சி என்னென்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ராசி டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.